जून 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருவாரூர், தஞ்சை, நாகை உள்ளிட்ட 7 மாவட்ட விவசாயிகளுடனான கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர். பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பது குறித்து விவசாயிகளிடம் கருத்து கேட்கப்பட்டது. கூட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இன்னைக்கு விவசாய பிரதிநிதிகளோட மாண்புமிகு அமைச்சர்கள் நடத்தின கூட்டத்தில் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கணுங்கிற கோரிக்கை நாங்கள் ஆணித்தரமாக வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ தொடர்ந்து 90 அடிக்கு மேலே தண்ணி அங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட வந்து கடைமடைக்கு தண்ணி போகிறத உத்தரவாதப்படுத்தணும். முழு கொள்ளளவுக்கு காவிரியிலையும் வெண்ணாத்திலையும் கல்லணை கால்வாயிலையும் அதை முழு கொள்ளளவுக்கு தண்ணீர் திறக்கப்படணும். விதை நெல் உடனடியாக வழங்கப்படணும். அக்ரி கிளினிக் இது கோவிட்-19 சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் எல்லா இடங்களையும் மண் பரிசோதனை, நீர் பரிசோதனை, உரம் சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளுக்காக ஆங்காங்கே வந்து அக்ரி கிளினிக் என்கிற சிஸ்டத்தை உடனடியாக ஏற்படுத்தணும் என்கிற கோரிக்கையில நாங்கள் வச்சிருக்கிறோம். விவசாயிகளுடனான இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விவசாயிகள் விடுத்த கோரிக்கை குறித்து முதலமைச்சரிடம் தெரிவித்து ஆலோசிக்க இருப்பதாக கூறினார். தென்மேற்கு பருவக்காற்று அதனுடைய சூழல் ஆரம்பித்து இருந்தால்தான் கர்நாடகத்தில் மழை பொழிந்து நமக்கு தண்ணீர் வர வேண்டும். எனவே அதை கணக்கில் இட்டு திறக்கலாமா அல்லது இருப்பதை வைத்துக்கொண்டே திறக்கலாமா என்பதுதான் இங்கே கேட்ட கேள்வி. பெரும்பகுதியானவர்கள் ஜூன் 12ஆம் தேதி திறக்கலாம் என்று கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இரு கருத்துக்களையும் முதல்வரிடத்தை தெரிவித்து பிறகு அறிவிப்போம். டெல்டா மாவட்டங்களில் முக்கியமாக விளங்கக்கூடிய வீராணம் ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும். மராமத்து பணிகள் குறித்து நடைபெறாதது குறித்தும் விவசாயிகளிடம் அமைச்சர்கள் கோரிக்கை விடுத்தனர். கூட்டத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.